ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜீர் மீடியா வொர்க்ஸ். நான் தான் உங்கள் சஜீர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உள்ள பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் பேரண்ட்ஸ் கிட்டேயும் அவங்களோட கற்று கேட்கலாம். வாங்க. உங்கள் நேம் ப்ரோ? என் நேம் சுரேந்தர் ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு சொல்ல போனால் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் பொதுக்கு ஓப்பன் பண்ணால். ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க ஃபஸ்ட்டு டிசம்பர் வரையும் ஸ்கூல் வைக்க மாட்டாங்கன்னு. இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியா ஸ்டேட்டில் வந்து மகாராஷ்டிராவில் வச்சாங்க. வச்சு பேரண்ட் டீச்சருக்கே 130 பேருக்கு வந்திருக்கு. இங்கே வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாம், ஆனால் வந்து ஃபீஸ் கேட்குறாங்களே, அது நியாயமே இல்லை. உண்மையிலே சொல்ல போனால் ஓவரா ஃபீஸ், அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு தான் ப்ராஃபிட்டாக இருக்கும் அதோட நம்மளோட. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆன்லைன் கிளாஸ்லாம் கட் பண்ணுறாங்க. நிறைய பேர் சூசைட்லாம் நம்ம ஊர்லேயே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இவ்வளோ சார். ஆ சரிங்க தேங்க்ஸ் சார். உங்கள் நேம் என்ன சார்? என் பேர் பாபு. நான் வந்து இந்த ஸ்கூல் ஏஜ் ஓப்பன் பண்ணுறதை பற்றியெல்லாம் கேட்குறாங்க, டவுட்டாக கேட்குறாங்க. என்னோடய கருத்துப்படி ஸ்கூலுக்கு போன ஓப்பன் பண்ண வேணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பேரண்ட்ஸுக்கு பாதுகாப்பு, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு, எல்லா விஷயமும் இருக்குது, அதில் அடங்கியிருக்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பட்சத்தில் நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லலாம். உலக நாடுகளே இதுக்கு ரொம்ப பயந்து குழம்பி போயிருக்கு. ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அவங்க ஃபெயிலியராக வேறு ஆகிருக்கு. இது ஸ்கூல் ஓப்பன் ஆனால் தான் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண வேணாம்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ் வந்து ஓகேன்னு சொல்ல முடியாது தலைவர். அது ரொம்ப 20% தான் அது சார் ஓகே சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய அதில் ஃபெயிலியர் தான் நிறைய ஆயிருக்குன்னு என்னோடய கருத்து. ஏன்னா பிள்ளைங்க 1 மணி நேரம் 2 மணி தான் அதில் வந்து சைன் பண்ணி படிக்கிறாங்க. அது எந்தளவுக்கு அவங்க உள்வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள்ட்ட பிள்ளைங்கள்ட திருப்பி கேட்டால் என்னத்தை படித்தேங்கிறப்ப மழுப்புற மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. என்னோடய பிள்ளைங்க சொல்கிற பற்றி கருத்து சொல்கிறேன். ஆனால் வந்து இது பிள்ளைங்க பொழுதுனைக்கும் செல்லில் உட்காந்துன மாதிரிக்கு என்னோடய கருத்து இருக்குது. அவங்களோட அவுட்புட்டு தரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் பார்க்கும்போது ஓகே, இது ஓகேன்னு தான் சொல்ல முடியுது. ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் கிளாஸ் இன்னும் டெவலப்பாக என்ன பண்ண முடியுமோங்கிறத விஷயத்தை எஜுகேஷன் லெவலில் தான் அவங்க தான் யோசனை பண்ணுறாங்க. நாங்கள் ஆன்லைன் கிளாஸும் வரவேற்க தான் செய்கிறோம். ஆனால் மொபைல்லே பிள்ளைங்க உட்காந்துருக்க மாதிரி எங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸில் வந்து அந்த லைவ் காண்டாக்ட் இல்லை. ஸோ லைவாக நம்மளால் படிக்க முடியாது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, வந்து நிறைய படிப்பாங்க. ரொம்ப அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நம்மள்கிட்ட. இதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. ஒன்று இருந்தால் கருத்துக்கள் ரொம்ப பகிர்ந்துக்க முடியல அவங்களால. இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது ஒரு கட்டத்தில் நல்லா தோணுந்தாங்க கூட, பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்தா பிள்ளைங்க கண்டிப்பாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கலாம், வர சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தினங்களுக்காக வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கு. நன்றி நன்றி நன்றி. தலை உங்கள் நேம் என்ன? தலை சஞ்சீவ் ஸ்ரீனிவாஸ். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போன சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓப்பன் பண்ண தான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அப்புறம் அதுலேயே நிறையா கண்ட்ரோல்லாம் வைப்பாங்க. இப்போ தனியாக இது பண்ணணும், ஒரு கிளாஸுக்கு இத்தனை பேர் தான் உட்காரணும், அதெல்லாம் கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ டவுட்டு அதெல்லாம் கேட்கணுன்னாலும் இதெல்லாம் இருக்காது. அதுவும் பசங்க நிறைய பேர் வர மாட்டேங்கிறதுனால அதெல்லாம் வைக்க வேணாம் தான் தோடு. சப்போஸ் வைக்கிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டால் டைமிங் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆஃப் டே மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரி 4 hours அந்த மாதிரி வைக்கிற மாதிரி. ஆனால் ஓப்பன் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட குச்சாலாம் இருக்கலாம். அப்படியானா வைக்க மாட்டாங்களே தல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு கிளாஸுக்கு ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் உட்கார வைப்பாங்க. அதில் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் பெட்டர் நினைக்கிறீங்களா? ஆன்லைன் கிளாஸு அதுவும் அவ்வளோ சொல்லும். இப்போ நம்ம டவுட் கேட்குறதா நம்மளால் போய் கேட்கவும் முடியாது. கேட்டால் நம்ம ஐயோ நம்மளை ஏதாவது சொல்கிறாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கமும் இருக்குது. அதனால் அதுவும் டவுட். ஆனால் அது பரவாயில்ல, நேரில் போகாமல் இருக்கிறதுக்கு இது ஓகே. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் எங்களுக்காக நீங்கள் சொன்னிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யாருக்கிட்ட வந்து கருத்து கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியமெக்ஸ் கம்பெனியோட டீம்மேட்டான பாலகுடன் அங்கிள் கிட்ட தான் அங்களோட கருத்து கேட்கலாம். வாங்க அங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. சார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் தம்பி நல்லது. எப்படி சார் நீங்கள் வாங்க புரியல, வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க. அது இல்லாமல் சேஃப்டி மெஷர்மெண்ட் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஏங்க என்ன காரணம் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் எதுக்காக ஓப்பன் பண்ணணும்? ஸ்கூல் ஓப்பன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து யாருமே ஸ்கூலுக்கு போகல. நீங்கள் வரைக்கும் ஸ்கூல் போயிருக்க மாட்டீங்க, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அது மாதிரி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. ஏன்னா பசங்க எனக்கு தெரிஞ்சு படிப்பு மறந்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நேம் என்ன? அப்புறம் முகமது நஸ்தர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணப்படன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாம் படிக்க தான் செய்வாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இல்லை அது ஓகே தான், அதனால இது தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் லாஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 140 சில்ட்ரன்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு வந்து கொரோனா அஃபெக்டட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ மறுபடியும் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறது இல்லாமல் கவர்மெண்ட் வரைமுறைப்படுத்துகிற மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு பேஜ் பேஜாக 3 பேஜாக பிரித்து ஒரு நாளைக்கு 10 ஸ்டூடெண்ட்டு, அடுத்த நாளைக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்டு, அடுத்த நாளைக்கு 10 ஸ்டூடெண்ட்டு, நான் 10 பேர் தான் கிளாஸில் இருக்கணும். ஆன்லைன் கிளாஸை பற்றி என்னை பற்றி இதுவரை திறந்தனும் ஆன்லைனை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காது. இவர் தான் திட்டி பேசியிருந்தார் நம்ம தலைவர் நண்பர் சொல்வார். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸுங்கிறது இப்போ உள்ள இதுக்கு நடத்தலாம், ஆனால் அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் போய் சேருதாங்கிறது கிடையாது. அதில் இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸில் செல் மொபைல் வச்சு படிக்கலாம், அதே இல்லாதப்பட்டவங்க அதை என்ன செய்வாங்க? அதே சூழ்நிலையை தான் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது வந்து 9th 10th 11th 12th ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இப்போ வந்து அது என்ன பாதுகாப்பு அம்சம் கொடுத்து எதை செஞ்சு அந்த கிளாஸை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கல. ஆம் இல்லைன்னு 2 அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கூல் ஓனா ஓகே, இல்லைன்னா நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்கூலில் பேரண்ட்ஸ்க்கோ குழந்தைகளுக்கோ என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க அதை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சொல்லணும். அதை கவர்மெண்ட் சொல்லாமல் 14th ஸ்கூல் ஓப்பனிங்னு சொல்லிட்டீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் மக்களை பற்றி எதையுமே சிந்திக்கலாம், கவலைப்படலை. நீங்கள் கொரோனாவை எவ்வளோ ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், ஏதோ பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணலை நீங்கள். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது, இன்னமும் அது தீர்ந்த பாடலையில. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு இன்ன வரைக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு சில்ட்ரன்ஸ் வந்து பாதிக்கலை கொரோனாவில். இந்த இப்போ ஸ்கூல் ஓப்பனிங்கை வச்சு சில்ட்ரன்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்களோ ஒரு அச்ச எண்ணங்கள் எங்கள் பேரண்ட்ஸாக எங்களுக்கு இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதாவது சொல்யூஷன் அவங்ககிட்ட இருக்கா? என்ன சொல்யூஷன்? கவர்மெண்ட் தான் சொல்யூஷன் எடுக்கணும். நம்மளுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் எடுக்க முடியும்? நம்ம சொல்கிறத எதுவும் கேட்டுற போகிறாங்களா? கவர்மெண்ட்டு எதுவும் கிடையாது, அதை பற்றி சிந்திக்கிறதும் கிடையாது. மக்களை பற்றி சிந்திக்கணுங்கிறதுக்கு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்கிறாங்க, ஆனால் அதை பற்றிலாம் சிந்திக்கிறதில்ல. விவசாயிகள் போராட்டம் அது இதுன்னு நாட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும்போது கொரோனாவை பற்றி மக்கள் ஏதாவது சிந்தி யாராவது அரசு சந்திக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மத்திய சர்க்காராக இருக்கட்டும் மாநில சர்க்காராக இருக்கட்டும் எதையும் சிந்திக்கிறது கிடையாது. யாரும் அதை பற்றிலாம் சிந்திக்கிறதில்ல. மக்களாக நம்மளை பாதுகாத்துக்கணும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதுங்கிறத கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்கும். உத்தரவாதம் கொடுத்தா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேணாம்னு சொல்ல, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு படித்து தான் ஆகணும், படிச்சுட்டு போய் உடனே ஐஏஎஸ்க்கோ நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கோ போய் நம்ம பிள்ளைங்க நமக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகிறது. ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வேணும், அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் கவர்மெண்ட். அதுதான் எங்களோட கோரிக்கை. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேம் என்ன ப்ரோ? பேர் அசார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சார், ஸ்கூல் அண்ட் காலேஜ் சார் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களை கருத்து என்ன? கருத்துனா இப்போதைக்கு வேணான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா இன்னும் குறையில இன்னும் அதிகமாக தான் இருக்குது, அதனால் வேணான்னு தான் நான் சொல்லிக்கிறேன். என்னோடய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ நார்மல் ஸ்கூலில் விடுங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ அதை பற்றி என்ன கருத்து நினைக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸ் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. படிக்கிற பசங்க அழகாக படிச்சிருவாங்க, சில பேர்னா டவுனாக இருக்கவங்கன்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது லேட் ஆகும். அதெல்லாம் வேணான்னா இல்லை, கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி நடத்துனா நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம் என்ன ப்ரோ? இன்பகுமார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா உங்களோட கருத்து என்ன? ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, ஜாலியாக பேசலாம். இதே ஸ்கூல் பண்ணால் ஒரு கூட்டமாக இருக்கும், மிஸ் சார் எல்லா பசங்களும் இருப்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு கொரோனா வந்தது பாதிப்பு ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆனால் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணால் ஜாலியாக இருக்கும். இதுவே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வரும். ஸோ இப்போ ரெண்டுத்துல எது உங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா உங்களோட கருத்து என்ன? ஸ்கூல் ஓப்பன் பண்ணது தான் சேஃப்டியாக எனக்கு தோணுது. ஓகே, இப்போ ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக நீங்கள் சொன்னதுக்கு, ரொம்ப நன்றி. என் பேர் ஹசன் குத்துஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பட் வந்து ஒரு ஜனவரிக்கு மேலே பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் மறுபடியும் இந்த கொரோனா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு அப்படிங்கிறாங்க. இந்த யூரோப் கண்ட்ரீஸ் தான் திருப்பி மூடிட்டு வர்றாங்க, அதனால் கொஞ்சம் இப்போ ஆந்திராவில் பிரச்சனை வந்ததுனால நம்மளும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஜனவரிக்கு மேலே பண்ணலாம், ஜனவரிக்கு மேலே நிலைமையை பார்த்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நார்மல் கிளாஸுக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது, பட் வேறு வழி இல்லை, ஆன்லைன் கிளாஸ் போய் தான் ஆகணும். ஸோ இப்போ எங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி. ப்ரோ உங்கள் நேம் என்ன ப்ரோ? என் பேர் முஸ்தஃபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இது இப்போ ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா இப்போ ரீசெண்டாக ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் கொஞ்சம் ஆரம்பித்த ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா ஒரு 100 குழந்தைங்களுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, டீச்சர்ஸுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஒரு கொரோனா ஒரு பேண்டமிக்காக இருக்கிற இந்த டைமில் வீட்டில் இருக்க நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கும் வந்து மேபி அது ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரது சரியான முடிவாக இருக்காது. ஆல்மோஸ்ட் இப்போது வந்து இயர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் அது அப்படி இப்படியே வச்சு முடிச்சிடலாங்கிறது தான் சரியான இதாக இருக்கும். மேபி நம்ம ஒரு ஸ்கூலை விட உயிர் முக்கியம் இல்லையா, அப்போ நம்ம நம்மளுடைய அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து சர்வைவலுக்கு தான் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் கொடுக்குறது. இப்போ இந்த ஒன் இயர் எஜுகேஷன் வந்து வேஸ்ட்டாக போகிற இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸஸ் அது இதுதான் போயிட்டுருக்காது, வேஸ்ட்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் 10th வரைக்கும் பாஸு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்கீமில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்தமாரி ஸ்கீமில் இருக்கப்போ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பர்செப்ஷன் என்னென்னா ஸ்கூலுக்கு காசு இல்லை, ப்ரைவேட் எஜுகேஷன் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க லூர் பண்ணுறாங்க, அவங்க பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட அது பயங்கர டேஞ்சரஸான ஒன்று, அது செய்யக்கூடாது. அதுதான் கரெக்டு. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஷோர் தாங்க. உங்கள் நேம் என்ன ப்ரோ? என் பேர் கௌதம் ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா உங்கள் கருத்து என்ன? வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ வேணாம்? ஏன்னா இப்போ ஆந்திரா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு கொரோனாலாம் வந்துட்டு அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் பாதிப்பில் இருக்காங்க, அதனால் வேணாம். ஓகே, ஸ்டில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் இது நல்ல ஜாலியாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன விஷயம் சொல்லுங்கள்? ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஜாலியாக பழகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக ஊருக்கு இதாக இருக்கும். ஓகே, இப்போ எங்களுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ப்ரோ. அனிஃபா ப்ரோ, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, லட்சம் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போதைக்கு அதை ஓப்பன் பண்ணாது நல்லா தான் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன், என்ன காரணமாக? ஏன்னா இப்போ உள்ள நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட்டை வந்து அந்தளவுக்கு இன்னும் மருந்துகளும் ஒழுங்கான முறையில் கொண்டு வரல. இப்போ ரீசெண்ட் நம்ம ஆந்திராவில் கூட பார்த்துருக்கோம், ஆந்திராவில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 2 நாளில் 150 பேருக்கு கொரோனா பாசிட்டிவாக இருக்குது, அதனால் தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்கள் நம்ம ப்ரோ பாருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, சார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு ஓப்பன் பண்ணுறது நல்லது இல்லை. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் வந்துருச்சு, இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் வேஸ்ட்டு தான் அது எப்படி இருந்தாலும். ஏன்னா 1 இயரில் கவர் பண்ணுற சிலபஸை 3 வருஷத்தில் கவர் பண்ண 3 மாதத்தில் கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். இந்த கொரோனா டைமில் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ வரதெல்லாம் இன்னும் மழை காலத்தில் இன்னும் கொரோனா அதிகரிக்கும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணுறது வேஸ்ட்டு. சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் கொடுக்குறது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? ஆல் பாஸ் கொடுக்கறது தேவையில்லாதது. ஏன்னா ஆல் பாஸ் கொடுத்து என்ன ப்ரோஜனம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம இப்போ 9th 8th வரைக்கும் வந்து ஆல்ரெடி ஆல் பாஸில் தான் இருக்குது. இப்போ 9th 10th +1 +2 அவங்களுக்குலாம் ஆல் பாஸ் கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன இது இருக்குன்னு தெரில. படித்து பாஸ் பண்ணி காலேஜ் போகிறவங்களே அங்கே போய் சிரமமாக இருக்குது. இப்போ ஆல் பாஸ் போட்டு படிக்காத பசங்களும் ஆல் பாஸ் ஆகி போவாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் தான் பாதிக்கப்படும். ஸோ ஆல் பாஸ் போடுறது வேஸ்ட்டு. 1 இயர் ஆல்ரெடி வேஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப +1 திரும்ப படிக்கிறதுனால எந்த இதுவும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் தானே, இவ்வளோ தான். முபாரக். சரி, இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அடுத்து உங்கள் கருத்து என்ன? அதில் எனக்கு விருப்பம் இல்லை தம்பி, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கேரண்டி இல்லை, பிள்ளைங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அம்மா அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் அதில் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இப்போ இதை தவிர்த்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஆன்லைன் கிளாஸ்லாம் வேஸ்ட்டு தம்பி, யார் அதெல்லாம் படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாத பிள்ளைங்களுக்கு தெரியல. இப்போ இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சொல்யூஷன் கிடையாது, அவ்வளோதான். அடுத்த வருஷம் தான் இன்னுமே ஸ்கூல். எங்களுக்காக இவ்வளோ தரம் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. என்ன தலைவா? என் பேர் பிரசாத். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண போட சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, ஸ்கூலு காலேஜெல்லாம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் ஜாலியாக தான் இருக்கும், ஹோம்ஒர்க்லாம் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், இன்னும் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஓப்பன் பண்ணால் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்து சாவடிச்சிருவாங்க, பயமாக இருக்குது. இன்னொன்று காலேஜ்லாம் இன்னும் வேறு ஊருக்கெலாம் போக வேண்டிய நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ட்ராவலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு திறக்காமல் இருக்கிறது தான் நல்லது. வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திறந்தால் கூட பார்த்து போயிட்டு வரலாம். வேறு ஆன்லைன் கிளாஸ் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸ் நான் என்ன நினைக்கிறது, சும்மா செல்ல வச்சு உட்காந்துருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது. நெட்டு மட்டும் வேஸ்ட்டாக போகுது, வேறு எதுவும் பார்க்க முடியல. அது என்ன பண்ணுறது? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் கேட்க முடியாது.
பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கும் மெசேஜ் இருக்கு. பாய்.